நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சாவூர் பர்மா காலனியைச் சேர்ந்தவர் தான் குணசேகரன், வயது 24, டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி. இவரது மனைவிதான் ராஜலட்சுமி, வயது 22. இவர்களுக்கு கடந்த ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில்தான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த ராஜலட்சுமி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பிரசவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவரை குடும்பத்தினர் தஞ்சாவூர் ராசா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அன்றைய தினமே அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில்தான் ராஜலட்சுமியின் குழந்தை பிறக்கும் மாடியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ராஜலட்சுமி குணசேகரன் இருவருமே காதல் திருமணம் செய்தவர்கள். உறவினர்கள் அதிகமாக வரமாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அதே வார்டில் இருந்த ஒரு பெண் ஒருவர், ராஜலட்சுமிக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், உன் அம்மா போல நினைத்துக்கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி உதவி செய்து வந்துள்ளார். இதனை நம்பி கடந்த 4 நாட்களாகவே ராஜலட்சுமி சில உதவிகளை கேட்டதால் முகம் சுளிக்காமல் அந்த பெண்ணும் செய்து வந்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண் மீது ராஜலட்சுமி நம்பிக்கையும் வைத்திருந்தார். காலை அந்த பெண் ராஜலட்சுமியிடம், நீங்கள் குளித்துவிட்டு வாருங்கள், நான் கை குழந்தையை ஜாக்கிரையாக பார்த்துக் கொள்கிறேன் என்றும் விரைவில் வந்துவிடு என்று கூறி அனுப்பியும் உள்ளார். தாய் போல பார்த்துக் கொள்கிறாரே என்று நம்பிக்கையுடன் ராஜலட்சுமி குழந்தையை அந்த பெண்ணின் கையில் கொடுத்துவிட்டு குளிக்கச் சென்றுள்ளார். ராஜலட்சுமி சென்றவுடன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண் பிறந்த 4 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தையை கட்டைப்பையில் வைத்து சந்தேகம் ஏற்படாத வகையில் குழந்தையை கடத்திக் கொண்டு வேகமாக நடந்து சென்றார். இதற்கிடையே குளிக்கச் சென்றுவிட்டு வார்டுக்கு வந்த ராஜலட்சுமி தனது குழந்தையை காணாதது கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார். அலறி அடித்துக் கொண்டு பதறியபடி தனது குழந்தையையும் அந்த பெண்ணையும் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்து உடனடியாக தனது கணவரான குணசேகரனுக்கு தகவலும் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குணசேகரன் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனையில் திரண்டனர். பக்கத்து வார்டில் உள்ளவர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரித்தனர். ஆனால் குழந்தையின் நிலை தெரியவில்லை. அதன் பிறகு அந்த பெண் பற்றி விசாரித்த போது அவர் யார், எந்த ஊர் என்று தெரியவில்லை. அப்போதுதான் ராஜலட்சுமிக்கு அந்த பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் ராஜலட்சுமி நடந்தவற்றை கணவரிடம் குணசேகரிடம் கூறி தஞ்சாவூர் மேற்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் தஞ்சாவூர் நரக டிஎஸ்பியான கபிலன் மற்றும் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்த போதுதான் பெண் கட்டைப்பையில் குழந்தையை தூக்கிக் கொண்டு சிவப்பு கலர் சேலையில் பச்சை கட்டைப்பையில் குழந்தையை கடத்திச் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அந்த பெண்ணை தேடியும் வருகிறார்கள். மேலும் நகர் முழுவதும் தகவல் கொடுத்து அந்த பெண் பற்றிய அடையாளங்களை கூறி தேடியும் வருகிறார்கள். குடும்ப கஷ்டத்தோடு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த 4 நாட்களேயான பெண் குழந்தையை கடத்திச் சென்றதால் பிரசவித்த தாய் கதறி அழுதது அந்த பகுதியில் உள்ளவர்களை பெரும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.